சேலத்தில் ஆவின் நிறுவனத்தின் அதிநவீன ஐஸ்கிரீம் தொழிற்சாலையை முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி முறையில் தொடங்கி வைத்தார். அது சம்பந்தமான காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆவின் நிறுவனம் தரம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பால் மற்றும் பால் உபப்பொருட்களை நுகர்வோர்களுக்கு நியாயமான விலையில் வழங்கி கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேல் பால் விற்பனையில் தமிழகத்தில் முன்னோடியாக. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டலாம். ரமேஷ், நாள் ஒன்றுக்கு எவ்வளவு ஐஸ்கிரீம் அங்க தயாரிக்க முடியும்? அதாவது பாத்தீங்கன்னா, ஆவி நிறுவனத்தின் சார்பில் கோவை, ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டு ஒன்றியங்கள் பயன்பெறும் வகையில் சேலம் பால் பண்ணை வளாகத்தில் 12 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன தொழில்நுட்பத்தில் நிறுவப்பட்டுள்ள ஐஸ்கிரீம் தொழிற்சாலை வந்து பாத்தீங்கன்னா, நாளடைவில் பொதுமக்கள் வந்து அதிக அளவில் வந்து ஐஸ்கிரீம் வந்து உபயோகப்படுத்துறாங்க. குறிப்பா வந்து தனியார் ஐஸ்கிரீம் வந்து அதிக அளவில் இதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கிறாங்க. இந்த நிலையில அரசினுடைய நிறுவனமாக ஆவின் மூலியமாக இது போன்ற ஒரு திட்டத்தை முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே ஆவின் நிறுவனத்தில் வந்து இது போன்ற உற்பத்தி செய்யப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு 6000 லிட்டர் அதாவது ஐஸ்கிரீம் வந்து உற்பத்தி செய்து ஆவின் நிறுவனங்களிலே விற்பனை செய்யக்கூடிய வெண்ணிலா போன்ற ஐஸ்கிரீம்களாக உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. மற்ற தனியார் பிராண்டை காட்டிலும் இதனுடைய விலை வந்து குறைவாக இருக்கும் அப்படின்றத பால்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில பால்வளத்துறை அமைச்சர் நாசர் பல அதிகாரிகள், இந்த ஆவின் நிறுவனத்துடைய எம்டிஆர் கூட சுப்பையன் ஐஏஎஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய செயலாளர் கார்த்திக் ஐஏஎஸ் ஆகியோர்லாம் இதுல இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. மணிமாறன், இந்த விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ்.